இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, தூய லூர்து அன்னையினுடைய பக்தர்களே, இன்று தவக்காலத்தின் முதல் வெள்ளிக்கிழமை. இன்று ஒரு சந்தி விரதம் இருந்தவர்கள் கை தூக்குங்க பார்ப்போம். யார் யார் ஒரு சந்தி காலையில் நான் சாப்பிடல ஃபாதர், முயற்சி செய்தவங்க கை தூக்குங்க. முயற்சி செய்தேன் முடியல, ஒரு பல சோதனைகள் வந்துடுச்சு, கை தூக்குங்க. அப்படி எல்லாரும் கை தூங்க. இயேசுவுக்கே புகழ் சொல்லுவோமா? இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, திருவருகை காலத்திற்கும் தவ காலத்திற்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு, பல வித்தியாசங்கள் இருக்கு. திருவருகை காலம்னா கிறிஸ்மஸ், தவக்காலம்னா இயேசு இறப்பு, துக்கமான ஒரு இது. நாம் சொல்கின்ற விளக்கம் என்னவென்றால், திருவருகை காலம் என்பது கடவுள் மனிதனை தேடிய ஒரு நிகழ்வு. ப்ரைஸ் லார்ட் சொல்லுவோமா? ப்ரைஸ் லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. திருவருகை காலம் என்பது கடவுள், நம்மை படைத்த கடவுள் மனிதனை தேடிய ஒரு நிகழ்வு. தவக்காலம் என்பது மனிதன் தன்னை படைத்த கடவுளை தேடுகின்ற ஒரு காலம். மனிதன் தன்னை படைத்த கடவுளை, மனிதன் கடவுளை தேடுகின்ற ஒரு காலம் தவக்காலம். எனவே இன்றைய முதல் வாசகத்திலும் நற்செய்தியிலும் நாம் தவம் செய்ய வேண்டும், நோன்புகள் செய்ய வேண்டும், தான தர்மங்கள் செய்ய வேண்டும் என்று இறைவாக்கினர் வழியாகவும் மத்தேய வழியாகவும் நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம், கேட்டோம். நான் இரண்டு வழிகளை உங்களுக்கு எடுத்து சொல்ல முயற்சி செய்கின்றேன். நம்மால் முடிந்ததை நாம் செய்ய வேண்டும். Do what is possible. உங்களால் முடிந்ததை நீங்கள் செய்ய வேண்டும். அதாவது வழி ஒன்று, உள்ளிருந்து வெளியே உன்னில் இருக்கின்ற அந்த நல்லெண்ணத்தை, அந்த நல்ல பழக்கத்தை பிறருக்கு எடுத்து சொல்வது. உள்ளிருந்து வெளியே உங்ககிட்ட ஒரு 5 ரூபாய் இருக்கா, ஒரு 10 ரூபாயை ஏழைக்கு கொடுக்க முயற்சி செய். உன்னால் ஒரு சட்டை பிறருக்கு கொடுக்க முடியும், இல்லை ஒரு புடவையை நாம் தானமாக கொடுக்க முடியும் என்றால் 2 புடவையாக நீ கொடுக்க முயற்சி செய். உன்னில் இருப்பதை பிறரோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். ஒன்று, உள்ளிருந்து வெளியே. வெளியிலிருந்து உள்ளே, அதாவது இத்தனை நாள் வரை சினிமா, யூடியூபு, சுற்றுலா என்றெல்லாம் இருந்த நம்மில் பலர் இந்த 40 நாட்கள் அதையெல்லாம் சைலண்ட் ஆக்கிட்டு கடவுளை தேட முயற்சி செய்யுங்கள். வெளியிலிருந்து உள்ளே, உள்ளிருந்து வெளியே, 2 வழிகள் இருக்கின்ற. இப்பொழுது ஒரு சின்ன ஒரு கதை சொல்கிறேன். ஒரு ஊரில் ஒரு விறகு வெட்டி இருந்தாராம். விறகு வெட்டி அவர் தினமும் அந்த காட்டிற்கு சென்று விறகுகளை வெட்டி வீட்டுக்கு எடுத்து வந்து சமைத்து சாப்பிட்டாராம். பல நாட்கள் டெய்லி அவர் காட்டுக்கு போயிட்டு விறகு வெட்டி வந்தார். அப்பொழுது அந்த காட்டு வழியாக ஒரு முனிவர் வந்தாராம். ஒரு முனிவர் வந்து இன்னும் உள்ளே போ அப்படின்னு சொன்னாராம். அவன் முனிவர் பேச்சை கேட்டு அந்த காட்டுக்கு இன்னும் கொஞ்ச தூரம் உள்ளே போயிட்டு பார்த்தா அங்கே சந்தன மரங்கள் இருந்துச்சான். சந்தன மரங்கள், ரொம்ப சந்தோஷம், பரவாயில்ல, முனிவர் நமக்கு பல உதவி செஞ்சிட்டாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு அந்த சந்தன மரங்களை வெட்டி அதை விற்று பணமாக்கி மகிழ்ச்சியாக இருந்தான். இப்போ டெய்லி கொஞ்சம் உள்ளே போயிட்டு அந்த சந்தன மரங்களை வெட்டி எடுத்தோம். இப்போ இன்னும் பல நாட்கள் கழிந்து திரும்ப அந்த முனிவர் அந்த வழியாக வந்து இவன் சந்தன மரங்களை வெட்டுவதை பார்த்து இன்னும் உள்ளே போ அப்படின்னு சொன்னாராம். என்னடா முனிவர் இன்னும் உள்ளே போ சொல்கிறாரேன்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் உள்ளே போனாராம். உள்ளே போனோடனே அந்த இன்னும் கொஞ்சம் உள்ளே போன ஒரு பெரிய ஆறு, அந்த ஆற்றுக்கும் பக்கத்தில் வெள்ளி பாலங்கள், வெள்ளியாலான பாறைகள் இருந்தான். இன்னும் சந்தோஷம் அவருக்கு. உடனே அந்த வெள்ளி பாலங்கள் எல்லாத்தையும் வெட்டி எடுத்து அதை உருக்கி அதை விற்று இன்னும் கொஞ்சம் சந்தோஷம் மகிழ்ச்சியாக இருந்தாராம். திரும்பவும் அந்த வெள்ளி பாலங்களை வெட்டுவதற்காக உள்ளே வேலை செஞ்சான்.
இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு திரும்ப வந்த முனிவர் வந்து இன்னும் உள்ளே போ அப்படின்னு சொல்றாரு. நாடா அவர் இன்னும் உள்ளே போ சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப உள்ளே போனால் அங்கே பெரிய தங்க சுரங்கமே இருந்தது. பெரிய தங்க சுரங்கம் ரொம்ப மகிழ்ச்சி. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம்முள் இருக்கின்றார் கடவுள். அந்த கடவுளை இந்த 40 நாட்களிலே நாம் உள்ளே சென்று அனுபவிக்க வேண்டும். உங்கள் உள்ளே சென்று அனுபவிக்க. அவளுத்தர் சமால் சொல்கிறார்கள், இந்த உள்ளம் என்பது ஒரு பளிங்கு மாளிகை போல, அந்த உள்ளத்தின் நடுவிலே தான் உன் ஆண்டவர் இருக்கின்றார், உன்னை படைத்த கடவுள் இருக்கின்றார். இந்து மதத்திலே அகம் பிரம்மசி என்று சொல்றார், நானே பிரம்மன் என்று சொல்கிறார்கள். நாம் அனைவரும் கண்களை மூடி இந்த 40 நாட்களிலும் ஒரு 5 நிமிடம், ஒரு 10 நிமிடம், மிகவும் கடினமாக இருந்தாலும் முயற்சி செய்ய வேண்டும். இதுதான் பெரிய முயற்சி. கடவுளை தேட வேண்டும். தேடுங்கள், கண்டடைவீர்கள். தட்டுங்கள், உன்னில் இருக்கின்ற அந்த இறையின் ஒளியை, இறை பிரசன்னத்தை, பரிசுத்தாவினுடைய பிரசன்னத்தை, தூண்டுதலை தட்டி எழுப்ப முயற்சி செய்யுங்கள். உங்களது கண்கள், உங்களது காதுகள், உங்களது கரங்கள், உங்களது பேச்சு எல்லாவற்றையும் இந்த 40 நாட்களிலே தியாகம் செய்கின்ற ஒரு வரத்தை இந்த திருப்பலியிலே நாம் ஜெபிப்போம். எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.